பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது வந்து டீச்சர். என்னன்னு சொல்லு தேவி. அது வந்து நகை. நகை? நகை இங்க இல்ல டீச்சர். வேற எங்க இருக்கு நகை? என்ன கணேசனுக்கு எடுத்து கொடுத்துட்ட? கணேசனுக்கா? எதுக்கு? அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னான்ல, அதுக்காக. தேவி, அதுக்கு இந்த நகையை எடுத்து கொடுப்ப? என்ன தேவி, என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்காக இந்த நகையை எடுத்து கொடுத்த? நீ சேர்த்து வச்ச பணத்தை மட்டும் தானே கொடுக்க போறதா சொன்ன? நான் பணத்தை மட்டும் தான் கொடுக்கறதா நினைச்சேன். ஆனா கணேசன் சீக்கிரம் முன்னேறினா எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் நினைச்சு நகையை எடுத்து கொடுத்துட்டேன் டீச்சர். அது இவ்வளவு பெரிய சிக்கல் வரும்னு நான் நினைக்கவே இல்லை டீச்சர். இப்போ என்ன பண்ண போற தேவி? தெரியல டீச்சர். தேவி, என்ன பண்ணிட்டு இருக்க? நகையை எடுத்துட்டு வா. ஐயோ, அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நகை இல்லைன்னு எப்படி தேவி சொல்லுவ? இப்படி உடனே கேப்பாங்கன்னு நான் நினைக்கல டீச்சர். பிசினஸ் ஆரம்பிச்சதும் நகையை திருப்பி மூட்டி வச்சிடலாம் நினைச்சேன். என்ன விளையாடுறியா தேவி? ஏதோ நீ சேர்த்து வச்ச காசு கொடுத்துருப்பேன்னு நினைச்சா உனக்காகவும் ஃபேமிலி சேர்த்து வச்ச நகை எடுத்து கொடுத்துருக்க? என்ன திட்டாதீங்க டீச்சர், நானே பயந்து போயிருக்கேன். ப்ளீஸ் டீச்சர், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா என்ன என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. இப்போ என்னால மட்டும் என்ன பண்ண முடியும்? வெளிய உன் அம்மா நகை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. நீ இங்க கணேசனுக்கு எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. வெளிய போனா உங்க அம்மா கேப்பாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஏதாவது ஐடியா பண்ணி இந்த நகை டிசைன் மாத்திரத்தை நீங்க தடுத்துருங்க டீச்சர்.